Hi friends, இனிக்கு நம்ம வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, அதுக்கு அப்புறம் கடலை பருப்பு ஒரு கப் ஊற வச்சு அதை வந்து சோம்பு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமேட்டுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி எல்லாம், அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கோம். அரைச்சு வச்சிருக்க மாவு வந்து எண்ணெயில போட்டு நம்ம அதை வந்து பால்ஸ் பால்ஸா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில இருந்து பொரிச்சு எடுத்த கடலைப்பருப்பை வந்து நல்லா வந்து சூடு போனோமே நல்லா இதை உதுத்து வச்சிருக்கோம். வாங்க இப்ப எப்படி வடகறி செய்யதுன்னு பார்க்கலாம். நம்ம பேன்ல வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம்க்கு அப்புறம் நம்ம ஆனியன் போட்டுருக்கோம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுல தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இது பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். தண்ணி நம்ம தேவையானது சேர்த்துட்டோம். இந்த சமயத்துல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பாருங்க நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம பொரிச்சு வச்சிருந்தால அந்த கடலை பருப்பு உதிர்த்து வச்சிருக்கோம் நாங்கள், அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடலை பருப்புலாம் சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ உங்களுக்கு தேவைப்படுற அளவு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். ஃபைனலாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நம்மளுக்கு செட்டாகிற வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.